ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பதிமூன்று மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. கேரளாவிலும் நாளை மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், மக்களவைத் தேர்தல் களம் கேரளாவில் எப்படி இருக்கிறது, யாராருக்கிடையில் போட்டி, பிரச்சாரங்கள் எப்படி இருந்தது என்பதெல்லாம் குறித்து நீங்க தொடர்ந்து அங்க கேரளாவிலிருந்து கள விவரங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு முக்கியமான நாள், வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலச்சேரி முக்கியமான ஒரு நகரம், அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவுக்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 20 மக்களவை தொகுதிக்கு தேவையான வாக்குச்சாவடி மையங்கள், அதாவது 24,667 வாக்குச்சாவடி மையங்கள் கேரள மாநிலம் முழுவதும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையம் அந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதேபோன்று இன்று இரவு போல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு சில வாக்குச்சாவடி மையத்திற்கு வர இருக்கிறது. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு சிரமம் இல்லாமல் வாக்களிக்கிறதுக்கான ஷாமினா அமைத்திருக்கிறார்கள். அதேபோன்று அந்தந்த வாக்குப்பதிவு மையத்தில் என்னென்ன ஆவணங்களை வாக்காளர்கள் எடுத்து வர வேண்டும், அதேபோன்று வாக்காளர்களுடைய விவரங்கள், எந்தெந்த பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்கள் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் அதை அந்தந்த வாக்குச்சாவடி மையத்தில் அமைத்திருக்கிறார்கள். அதேபோன்று பாதுகாப்பு நடவடிக்கை மிகவும் கூடுதலாக கவனம் செலுத்தி கேரள மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி சஞ்சய் குல் தலைமையில் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதாவது 62 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கை, கிட்டத்தட்ட 75% வாக்குச்சாவடி மையத்தில் வெப்காஸ்டிங் மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். சில வாக்குச்சாவடி மையத்தில் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறார்கள். 742 பதற்றமான வாக்குச்சாவடி மையமும் 1161 மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடி மையத்தில் கண்காணிப்பு செய்வதற்கான கூடுதலான நடவடிக்கை மாநில காவல்துறை மற்றும் துணை ராணுவ படை உதவியுடன் அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று வயநாடு மக்களவை தொகுதியில் மானந்தவாடி என்ற ஒரு இடத்தில் மாவோயிஸ்டுகள் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்தில் மிரட்டப்பட்ட இடத்திலும் காவல்துறையினர் நேற்று முதலே காவல்துறையினரும் அதேபோன்று துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாளை காலை 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக மாலை 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவதற்கும் அதேபோன்று எந்தெந்த வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் ஊழியர்கள் பணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இன்று இரவே அந்தந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் கண்காணிப்பு செய்து தீவிரமாக அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்காளர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் தேர்தல் ஆணையம் ஒருபுறம் செய்திருக்கிறது. பூத் ஸ்லிப் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் சிரமமில்லாமல் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளும் பாதுகாப்பு பணியிலும் தேர்தல் ஆணையம் கூடுதலாக கவனம் செலுத்தி அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று மாநில எல்லைகளை கண்காணிப்பதற்கான நடவடிக்கை, ரோந்து பணி உள்ளிட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தி நாளை காலை 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துட்டு வராங்க. திலகவதி, மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் என்ன கள நிலவரம், என்னென்ன ஏற்பாடுகள் என்பது குறித்து வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.